மகாராஷ்டிரால உள்ள ஒரு காட்டுல பல்லிய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. பல்லிய கூட விட்டு வைக்காத இந்த மனுஷ ஜென்மங்களை என்ன சொல்றது? மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூர் மாவட்டத்துல இருக்கிற கண்டோலி தேசிய பூங்கா பகுதிக்குள்ள 4 பேர் துப்பாக்கியோட வேட்டையாடுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அவங்க கொங்கன் பகுதியில இருந்த காட்டுக்குள்ள வேட்டை விலங்குகளை தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களோட கண்ல மானிட்டர் வகையை சேர்ந்த பல்லி ஒண்ணு தென்பட்டிருக்கு. அந்த 4 பேரு மங்கேஷ், சந்தீப், ஜனார்தன், அக்ஷய், இவங்க 4 பேரும் அந்த பல்லிய பிடிச்சு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கொடூர செயல தங்களோட மொபைல் போன்லயும் வீடியோவா எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா வனத்துறை அதிகாரிகள் காட்டுல பொருத்தப்பட்டிருக்க சிசிடிவி கேமரா மூலியமா அந்த 4 பேரும் சட்டவிரோதமா துப்பாக்கி வச்சிருந்ததையும் 4 பேரும் பாலியல் வன்கொடுமை பல்லிய பண்ணதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. வனத்துறை அதிகாரிகள் இந்த 4 பேரையும் கைது செஞ்சு விசாரணை பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்த மொபைல் போனை பரிசோதிச்சு பார்த்தபோது அதுல பல்லிய கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருந்ததும் அதை வீடியோவா எடுத்து வச்சிருந்ததும் தெரிய வந்திருக்கு. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட இந்த பல்லி பெங்கால் மானிட்டர் அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தது. இந்த வகை பல்லி பாதுகாக்கப்பட்ட விலங்கா அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 4 பேர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட அவங்களுக்கு 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு வனத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. பல்லிய கூட விட்டு வைக்காம பாலியல் வன்கொடுமை பண்ண சம்பவம் சோசியல் மீடியால பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ந்து பலரும் கண்டனங்களை பதிவிட்டு வராங்க. இது தொடர்பா நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஒன்னு போட்டிருந்தாங்க. அதுல அவங்க ஒருவேளை பல்லி குட்டையான டிரெஸ் போட்டிருந்ததோ அப்படின்னு நினைக்கிறேன்னு பதிவிட்டு இருக்காங்க. உலகம் எங்க போயிட்டு இருக்கு? பல்லிய கூட விட்டு வைக்காத இந்த மனிதர்களோட மனநிலை எப்படி இருக்கும், என்ன கத்து கொடுக்க போறோம் அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாய், ஐ அம் கௌரி. அவள் கிளிட்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.